ஹலோ ஷேரஸ், வெல்கம் பேக் அகெயின் அவர் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒருவருடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வரும், சரிங்களா? அண்ட் இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பெயின் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் உங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரீ லைஃப் டைம் ஃப்ரீ விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா என்னை வந்து டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி குவாடெக்ஸோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு மினிமம் டெபாசிட்டாக நீங்கள் $10 மேலே டெபாசிட் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து நம்மளுடைய விஐபி குரூப்பில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் 1 ரூபி கூட பே பண்ண தேவை கிடையாது. விஐபி சிங்கிள்ஸ்க்கு லைஃப் டைம் ஃப்ரீ அண்ட் லைஃப் டைம் சப்போர்ட்டும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு இண்டிகேட்டர் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து டெமோ அக்கௌண்ட்ல வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் 1 வீக். இந்த இண்டிகேட்டரோட ஸ்ட்ராட்டஜி ஓடிசி மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகுது, ப்ளஸ் லைவ் கரன்சிலையும் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் போத் ரெண்டுலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இண்டிகேட்டர் செக்ஷன் போய்க்கோங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணால் வேர்டெக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் விஐ ப்ளஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் க்ரீன் கலரை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பீரியட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து 7 இதை வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். வந்து 7 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ எப்போல்லாம் இதில் வந்து சென்ட்ரல் லைன் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணும்போது சென்ட்ரல் லைன் ஒன்று இருக்கும். எப்போல்லாம் மார்க்கெட் வந்து இந்த சென்ட்ரல் லைனுக்கு, அதாவது இதில் வந்து 2 லைன் இருக்கும், க்ரீன் கலர் லைன் இருக்கும், அதே மாதிரி ரெட் கலர் லைனும் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த 2 லைனுமே பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த எப்போலாம் வந்து க்ரீன் கலர் லைன், ஸோ நான் வந்து இப்போதைக்கு க்ரீன் கலர் லைன் மட்டும்தான் பார்க்க போகிறேன். ஸோ எப்போலாம் வந்து க்ரீன் கலர் லைன் வந்து அந்த சென்ட்ரல் லைனை கட் பண்ணி மேலே போகுதோ அது வந்து அப் ட்ரெண்ட். எப்போலாம் வந்து அந்த க்ரீன் கலர் லைன் சென்ட்ரல் லைனை கட் பண்ணி கீழே வருதோ அது வந்து டவுன் ட்ரெண்ட், சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் இந்த இடத்துல சைட்வேஸில் இருக்குது. ஸோ அதனால நான் இதில் ட்ரேட் பண்ணலை. ஸோ யூஎஸ்டி பிஆர்எல் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து சென்ட்ரல் லைனை வந்து கட் பண்ணி மேலே போயிடுச்சு, பட் ஆனால் ப்ரீவியஸ் மார்க்கெட்லேயே மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த கரன்சியும் நம்ம வந்து எடுக்க வேணாம். ஓகே, அண்ட் ஏயூடி கேட், ஓகே, யூஎஸ்டி ஏஆர்எஸ், ஓகே. இப்போதைக்கு எந்த கரன்சியுமே வந்து அந்தளவுக்கு கட் ஆகலை. ஓகே, இந்த கரன்சி வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இதை பாருங்கள், ஜிபிபி ஏயுடி கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கட் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? ஸோ அதாவது இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுறப்ப, அதுக்கப்புறம் இந்த கேண்டில் முடிஞ்சதும் க்ரீன் லைன் வந்து இதுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அட் த சேம் டைம் நம்ம இதில் அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓகே, இப்போதைக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் இது வந்து ரெட் கலர் கேண்டில் மாறினாலுமே நம்ம வந்து மார்ட்டிங்கில் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இந்த கேண்டில் வந்து நமக்கு லாஸ் ஆனாலும் அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த வேர்டெக்ஸில் சென்டர் லைனை க்ரீன் கலர் லைன் வந்து கட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து அப்டெண்ட்னு சொன்னேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். சென்டர் லைனை கட் பண்ணி மேலே போனாலே, க்ரீன் லைன் மேலே போனாலே அது வந்து அப்ட்ரெண்ட். அதே மாதிரி சென்ட்ரல் லைனை கட் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட். ஸோ யூஎஸ்டி இஜிபி, ஸோ இதில் பாருங்கள் இந்த க்ரீன் லைன் வந்து சென்ட்ரல் லைனை கட் பண்ணி கீழே வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த இண்டிகேட்டரே வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அதோட வேறு ஏதாவது ஒரு கரன்சி இருக்கா நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஓகே இதை பாருங்கள், இது வந்து க்ரீன்ல அந்த க்ரீன் லைன் வந்து சென்டர் லைனை கட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அப்ட்ரெண்டு. ஸோ இது வந்து இதுக்கு அடுத்த கேண்டிலையுமே நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி இதுக்கு அடுத்த வர கேண்டில் வந்து நான் ஒரு $100 வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ண போனேன், அதுவும் அப்ட்ரெண்டு. கிட்டத்தட்ட $150 வந்து ட்ரேட் பண்ணிட்டேன். அண்ட் யூஎஸ்டி டிஆர்ஒயில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை பாருங்கள், க்ரீன் லைன் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம வந்து இது டவுன் ட்ரெண்டு தாராளமாக கொடுக்கலாம்.
ஸோ இதனா இது வேர்டெக்ஸோட கன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரெஸ் பண்ணணும் இதை. ஸோ இது வந்து ப்ராஃபிட் ஆகலைனாலும் மார்னிங்கில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இந்த ட்ரேடும் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னா டைமிங் நமக்கு நிறையவே இருக்குது. அண்ட் யூஎஸ்டி இஜிபியில் பார்க்கலாம், இது வந்து நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இன்கேஸ் இது ஃபெயில் ஆனாலுமே நம்ம வந்து வாட்டிங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். கிட்டத்தட்ட இதில் நம்ம வந்து $250 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈரோ கேரில் பார்க்கலாம். ஓகே ஓகே, போத் ரெண்டுமே வந்து நமக்கு இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட். அண்ட் இதில் வந்து $480 அண்ட் இதில் வந்து $96. ஓகே இது பாருங்கள், ஓவராலாக நமக்கு இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஓகே ஓகே, நம்ம வேறு ஒரு அசட் வந்து பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்கள், இது வந்து சேம் கான்செப்ட், சென்டர் லைனை க்ரீன் கலர் லைன் வந்து கட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அப் இந்த கேண்டில் வந்து மேலே போயிட்டுருக்கு, நம்ம இதுக்கு அடுத்த கேண்டிலும் அப்டேட் வந்து பிளேஸ் பண்ணலாம். நீங்களும் இதை வந்து ஃபஸ்ட்டு டெமோ கோல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 1 week வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வேர்டெக்ஸ் இண்டிகேட்டரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே புரியும். ஸோ அதோடய சைக்காலஜியும் உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக வந்து ஃபைண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ நான் வந்து கண்டினியூவாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் இதை வந்து ஹை அமௌண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஒன்லி வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்கேஸ் இந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆனாலும் நான் அதை மார்னிங்கில் வந்து கவர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் நான் கண்டினியூவாக கொடுக்குறேன்ற ரீசனுக்காக நீங்களும் வந்து கண்டினியூவாக கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் லாஸ் ஆச்சு அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா. கிட்டத்தட்ட நான் வந்து $350 வந்து இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இன்கேஸ் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா $500 வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் சரிங்களா. ஓகே இந்த நீங்கள் வந்து மார்னிங்கில் கொடுக்கும்போதுமே நீங்கள் வந்து கீழே வேர்டெக்ஸோட ஸ்டேபிள் அதை வந்து என்ன மொமெண்ட்டில் இருக்குன்றதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எகெயின் வந்து சென்ட்ரல் லைனை கட் பண்ணி கீழே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் இப்போதைக்கு இல்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். $500 வந்து இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இன்கேஸ் இந்த கேன் இந்த ட்ரேடு நமக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா ஓவராலாக $850 வந்து லாஸில் இருக்கும். இந்த ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட நம்ம வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா எகெயின் இந்த வீடியோவை பாருங்கள். நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அண்ட் எந்தெந்த கேண்டிலுக்கு ட்ரேட் எடுத்தேன், ஸோ அந்த கேண்டிலில் ட்ரேட் எடுக்கும்போது வேர்டெக்ஸ் வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து எகெயின் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமே தவிர, ஸோ நீங்கள் வந்து சடனாக வந்து ட்ரேட் எடுத்தாலும் கண்டிப்பாக முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ராக்டிஸ் மட்டும்தான், ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆகவே முடியும் சரிங்களா. ஸோ இது எப்போதுமே ஓகே, நமக்கு இங்கே ப்ராஃபிட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து இதுக்கடுத்து நான் சொல்கிறேன். அந்த ப்ராசஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட விஐபி குரூப்பில் லைஃப் டைம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போர்ட் ரூம் லைஃப் டைம் ஃப்ரீயாகவே கிடைக்கும் சரிங்களா. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம பப்ளிக் டெலிகிராம் குரூப். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் டெய்லியும் நான் வந்து விஐபி குரூப்பில் கொடுக்குற சிக்னல்ஸ், அதோட ரிசல்ட், ப்ராஃபிட் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தது வந்து $508 வந்து நம்ம ப்ரீவியஸாக மெம்பர் வந்து விஐபி குரூப்பில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து நம்மளோட விஐபி குரூப், 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே நம்மளோட விஐபி குரூப்பில் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தவித பேமெண்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, நீங்கள் பே பண்ண தேவையே கிடையாது. ஜஸ்ட் என்னோட குவாடெக்ஸ் லிங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டெபாசிட் பண்ணாலே போதும். குவாடெக்ஸோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு என்னை வந்து டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மினிமம் $10 டெபாசிட் பண்ணாலே நம்ம விஐபி குரூப்பில் லைஃப் டைம் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் விஐபின்னு இருக்கும், அதாவது வாண்ட் டு காப்பி மை ட்ரேடிங்னா, அதில் வந்து குவாடெக்ஸோட லிங்க் இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணியோ இல்லை ஓப்பன் கொடுத்தா நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து
ஓப்பன் கொடுக்குறத கிளிக் பண்ணேன். ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ரௌசருக்கு போகும். அதில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது உங்களுடைய மெயில் ஐடி, கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் வந்து பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கரன்சி பேர். ஃபஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து குவாடெக்ஸில் ஒரு ஃபேக்கான ஒரு மெயில் ஐடி, அதாவது ஒரு டம்மி மெயில் ஐடி வந்து போட்டுக்கிறேன். நான் அதுக்கப்புறமா கீழே வந்து பாஸ்வேர்ட், இந்த பாஸ்வேர்டு வந்து ஏதாவது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மைண்டில் இருக்க மாதிரி. அண்ட் இமெயில் ஐடி ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மாற்ற முடியாது, பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து கரன்சி. இப்போ நீங்கள் வந்து கரன்சி, எந்த கரன்சி வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ நீங்கள் INR செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பனதுக்கப்புறம் டாலராக கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே காணல் லைவ்னு ஒன்று இருக்கும், லைவ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடின்னு ஒன்று இருக்கும். ஸோ 28 இல்லைனா 29 ஸ்டார்ட் ஆகி அந்த ஐடியை வந்து காப்பி பண்ணி எனக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் டெபாசிட்டாக $10 வந்து டெபாசிட் பண்ணாலே நம்ம விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் $10 தான் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் தாராளமாக டெபாசிட் பண்ணிடலாம். அதுவும் நம்மளுடைய ஏடிஓ விஐபின்ற ப்ரோமோ கூட யூஸ் பண்ணிங்கன்னா 50% உங்களுக்கு போனஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே எனக்கு வந்து அந்த ஐடியை காப்பி பண்ணி டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செக் பண்ணி சொல்ல நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அக்கௌண்ட்டும் சீக்கிரமாக வெரிஃபை ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்னா அதர் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு அதில் UTC +530 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் இந்தியன் டைம். அப்போ தான் என்னோடய சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் UTC +530 ஆப்ஷனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த டைமிங். ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் டைம் வந்து குவாடெக்ஸில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் தாராளமாக என்னோடய சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ.